ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரைனி சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர்ட்ஸுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ், எப்படி எப்படி கேர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை ஆலில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துடலாம். ரைனி சீசன் அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து பேர்ட்ஸ் கேஜை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு துணியை போட்டோ இல்லை ஏதோ ஒரு அந்த க்ரீன் கிளாத் ஏதோ ஒன்று வச்சோ கவர் பண்ணிடுங்க உங்கள் பேர்ட்ஸ் கேஜை ஃபுல்லாக. அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் வச்சுருங்க. அப்புறம் வந்து விண்டோஸ் எது இருந்தாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்க காற்று உள்ளே வராத மாதிரி. இப்போ சம்மரில் எப்படி ரெண்டு விண்டோஸ் வைக்கிறோம், அதே மாதிரி வின்டரில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. கூடவே ஒரு குண்டு பல்ப் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும், கொஞ்சம் வார்மாக வச்சுக்கும் பேர்ட்ஸை. நெக்ஸ்ட்டு ஃபுட் வெரைட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா, மக்காச்சோளம் கொடுக்கலாம் ஊற வச்சு, அப்புறம் கோதுமை ஊற வச்சு கொடுக்கலாம், ஊற வச்சு நல்லா முளப்பு கட்டி கூட கொடுக்கலாம். ஒரு ஒரு 12 hours ஊற வச்சு முளப்பு கட்டி கொடுக்கலாம். மக்காச்சோளம், கோதுமை, கம்பு இது மூணு கொடுங்க. ஃபைபர் கண்டென்ட் ஏன்னா அதிகமாக இருக்காதுல்ல. நெக்ஸ்ட்டு ரைனி சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேரிக்குவின் இல்லை டெட்ரா சைக்கிளிங் மாத்திரை வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் சோளக்கதிர் அப்படியே பச்சையாக கொடுக்கலாம் ரைனி சீசனில். முக்கியமான விஷயம் மின்ட்டு, அதாவது புதினாத்தில் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க. கொத்தமல்லி கொடுக்கலாம், முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை எல்லா கீரையும் கொடுக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம வந்து பீஜன்ஸ்க்கு என்னென்ன கேர் பண்ணணும்னு பார்க்கலாம் ரைனி சீசன். அப்போ இது வந்து ரைனி சீசன் முடிகிறப்ப நான் எடுத்த வீடியோ. கடைசியாக இந்த மாதிரி பாத் பண்ணிடுச்சிங்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான், ஒன்றும் சொல்ல தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு இடத்த வந்து நல்லா கப்புன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. துணி கிளாத் எதாவது ஒன்று போட்டு அடைச்சிருங்க விண்டோஸ் எல்லாத்தையும், காற்று போகாத மாதிரி நைட் டைமு. அப்புறம் இதுங்களுக்கும் மேக்ஸிமம் கோதுமை மட்டும் கொடுங்க. இதுக்கு ஊற வைக்கலாம் தேவையில்ல, அப்படியே நார்மலாக கோதுமை வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு ஏன்னா கோதுமையில். அதே மாதிரி ஹீட்டு கரெக்டாக இருக்கும் பீஜன்ஸ்க்கு. கேஜில் இருக்கப்போ இந்த மாதிரி வீட் சாப்பிடும்போது, கோதுமை சாப்பிடும்போது ஹீட்டு கரெக்டாக இருக்கும், பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை, கம்பு, அதே மாதிரி தான் மக்காச்சோளம், மூணு ஐட்டம் ஊற வைக்காமல் கொடுக்கணும். பேரட்ஸ், பஜ்ஜீஸ்க்கெலாம் ஊற வச்சு கொடுக்கணும், காக்டெயில்ஸ்க்கெலாம். இதுக்கு வந்து பீஜன்ஸ்க்கு ஊற வைக்காமல் கொடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து பொறுக்கி தான் சாப்பிடும், அதனால் ஊற வைக்காமல் கொடுத்துருங்க. அப்புறம் இதுக்கு வந்து என்ன மெடிசன் கொடுக்கலாம்னா, நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து அமாக்சிலின் 250 தான், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ரைனி சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கும் அதே மாதிரி அமாக்சிலின் 250 ஒரு டேப்லெட், ஒரு டப்பாவே வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும், சீப்பாக தான் இருக்கும், ஒரு 35 rupees என்னமோ தான் வரும் அமாக்சிலின் 250. அதே மாதிரி ரைனி சீசனில் வந்து குளிக்கவே விட்டுறாதீங்க பீஜன்ஸை. எப்பயாச்சும் ரொம்ப வெயில் அடித்தா மட்டும் ஒரு டைம் குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் எதுவும் விட்டுறாதீங்க. அப்புறம் இந்த ரைனி சீசனில் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க கேஜஸ் எல்லாத்தையும், ஏன்னா அதோடய வேஸ்ட்டு. அப்புறம் தண்ணி சப்போஸ் ஊற்றிட்டிங்கன்னா கூட காயறதுக்கு லேட் ஆகும், அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாமல் டிசீஸ் ஃபார்ம் ஆகும் பேர்ட்ஸுக்கு. முடிஞ்சளவு கேஜை நீட்டாக வச்சுக்கோங்க. அமாக்சிலின் 250 இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் சிரஞ்சில் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சிரஞ்சில் எடுத்து அப்படியே கூட கொடுக்கலாம், இல்லை இங்க் ஃபில்லரை வச்சுட்டு இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இங்க் ஃபில்லரில் தான் கொடுப்பேன். இங்க் ஃபில்லரில் வந்து அதே மாதிரி தான், நீங்கள் ஒரு டேப்லெட் வந்து பெரிய புறாவாக இருந்தால் ஒரு டேப்லெட்டு, சின்ன புறாவாக இருந்தால் அரை டேப்லெட்டு. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கொண்டக்கடல ஒரு 4 கடலை ஊற வச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.